இது அத்தினி இது சித்தினி இது பத்மினி இது சங்கினி எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா ஐ அம் உஷா ஐ அம் மதர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சி 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 நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா மூணு வித்தியாசம் இருக்கு கண்டுபிடிங்க சார் சிக்னேச்சர் என்ன காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஏதா விசேஷமா ஆமா எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க அப்படியே பை தி வே எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கைய காட்டுங்க எதுக்கு ரேகா பலன் பாப்போம் உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா புதன் மேடு சுக்கிரன் மேடு ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு போங்க சார் சாப்பிடுங்க சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க அண்ணா என்ன சார் என்ன சாப்பிடலையா இத வந்துட்டு இருக்கு வட வயாச ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆயி போச்சு எங்க அம்மனு கையால செஞ்சது சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏண்டி டிஃபன் கேரியர் கூட ஊ சைஸ்க்கே அனுப்பணுமா யோ நான் போட்டுக்குறேன் போ இல்லங்க நீங்க வயிறார சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மணி போயா நீங்களும் அம்மணிகளும் நிறைய மோர் குடிங்க சூடு குறையும் மதன் இருக்கானா நான் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் அவன் இருக்கானா இல்ல வெளியே போயிருக்கானா அவன் வந்தானா அவங்கட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போறேன்னு சொல்லுமா வரேன் ஒரு நிமிஷம் எஸ் நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம் ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு என்கிட்ட கேக்கும்போது சார் இருக்காரா இல்ல சார் வெளிய போயிருக்காரா இல்ல சார் இப்ப வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும் கரெக்ட்டுங்களா கரெக்ட்டுங்க அவர் வெளியில போயிருக்காரு இப்ப வரேன்னு இருந்தா வேணா நீங்க உள்ள உட்கார்ந்து காபி சாப்பிடுங்க அவர் வந்ததும் பேசிட்டு போலாம் இல்லங்க நான் அப்புறமா பாக்குறேன் அப்படிங்களா அப்படினா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன் வேற ஏதாவது சொல்லுங்களா இல்லங்க இது இது போதுங்க என்னடா ஒரு வாரமா ஆளையே காணோம் எங்க வெளியூர் போயிருந்தியா சார் உங்க நான் அப்புறமா பாக்குறேன் டேய் என்னடா திடீர்னு சார் அது வந்துங்க நீங்க வந்துங்க நான் வந்து உங்க நான் அப்புறமா பாக்குறேன் என்னது மெண்டல் மாதிரி திருங்க போடுறான் ஏன் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரண்டானுங்களே நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன் அடியே மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலா நடக்கிற சமாச்சாரம் ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்புவாங்கன்னா அப்படியே பூவோட நினைச்சு என்னடி அர்த்தம் சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா பேச்ச மத்தியானி பயங்கரமான கைகாரடி நீ எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற ஒரு நாளைக்கு உன்ன உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கு நொக்கறன்னு இல்லையா பாரு எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யணும்டா இதுல சூதுவாதி எதுக்கு நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே அதென்ன ஒழிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரையில கொடுத்து அனுப்புறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏதோ பையன் வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்ல இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு நீ சும்மா இரு எனக்கு இத்தனை வயசாயி போச்சு இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன் ஊரடியை கையில கொண்டு வர்றது இல்ல எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தனம் ஒரு கேப் மாதிரித்தனம் போப்பா இந்தங்க மாமா புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன் ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்ச கூட பார்க்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம் அதை வேணா நான் மறந்துருக்கலாம் ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் கீப் இட் என்ன பாக்குற நம்ப முடியலையா சாரி மாமா
சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலா தான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English, I am Bika. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. ஏண்டி சின்ன கண்ணே? என்னங்க? எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா புட்டலத்தை காணோம்? அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் வாக்குனா இந்த நேரம் நான் ஆக்குனே. ஏமா வயசான காலத்துல நீ கஷ்டப்பட கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளை சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவம் கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனே. அதுக்கு இல்ல, மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்கு தான் ஆறுனா பிடிக்காத, அதனாலதான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன ருசி நல்லா இருக்கு? எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசும் ரெண்டு சேர்த்து புதுசா அவியல் ஒன்னு பண்ணிருந்தாளே, அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. ஒன்னொன்னா கேக்காட்டி என்னடா, மத்தியானம் பொண்டாட்டி ஆக்குனது அத்தனையும் கொண்டு கொட்டுறம் விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தா நேத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்ன, இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகிடி வச்சதுக்கே பெத்த மாலை இப்படி கேள்வி கேக்குற. இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ, வெடியட்டும் அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் எனக்கு பொண்டாட்டி, என்ன நம்பித்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை வம்புக்குள்ள தான் என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகில்லங்கிறது வேற விஷயம், அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அழுவா பேசுதே. ஏய், இப்ப எதுக்கு பக்கத்துல வர்ற? நான் நேத்தே சொன்னல, எனக்கா மனசு மாறுற வரைக்கும் நீ அங்க தனியா தான் படுக்கணும்னு. ஏதோ நீ செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்ன, அதுக்காக உடனே வந்து ஒட்டிக்கிறதா? பேசுடி, இப்ப எதுக்கு பக்கத்துல வந்த? புதுசா கல்யாணம் முடிச்ச உன் பொண்டாட்டிய தொட்டு கூட பார்க்காம தள்ளி வச்சுட்டு ராத்திரி நேரத்தை இப்படி அனாவசியமா வேஸ்ட் பண்றியே, இது உனக்கு தேவையா? யோ, அதை கேட்க நீ யாரியா? நான் உனக்குள் இருக்கும் மனசாட்சி, அதாவது மன்மதன். நான் இப்போது விடப்போகும் மன்மத பானங்களில் ஆட்டோமேட்டிக்கா நீ மனசு மாறி இப்பவே நீ உன் பொண்டாட்டி கூட போய் சேரப்போறியா இல்லையா பார். ஓம் காமசூத்ராய நமஹ, ஓம் வாத்சாய நாய நமஹ, ஓம் அதிவீர ராம பாண்டியாய நமஹ. நான் அத்தினி, நான் சித்தினி, நான் பத்மினி, நான் சங்கினி. நான்
நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான் நான்